Hi friends, welcome to Durga Samayalarai. Namba iniki paaka pora recipe Vazhailai chicken parotta. Idu romba taste a irukum. Idu kuzhandhaigalukku romba pidikum. Neenga veetla oru thadava kandippa try panni paarenga. Video va skip pannama paarenga, namba video ku la polam. ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் நான் அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டேன். நான் கிராம்புலாம் சேர்த்தது வீடியோல மிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்லிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நான் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கறேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். தக்காளி சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். சிக்கன் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கணும். சிக்கன் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா கிரேவியா வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நான் சிக்கன் சேர்த்ததெல்லாம் வீடியோல மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி, கோச்சிக்காதீங்க. சிக்கன் சேர்த்து நல்லா 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம ஒரு வாழை இலைய நல்லா அடுப்புல வாட்டி எடுத்துக்கலாம். அதுல நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டாவை வச்சுக்கலாம். பரோட்டா வச்சதுக்கு அப்புறமா பரோட்டா சால்னா இருக்கும் இல்லைங்களா, அதையும் மேல ஊத்திக்கலாம். கடையில சால்னாவை மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. சால்னா தான் சூப்பரா இருக்கும். சால்னாவை ஊத்திக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை அது மேல வச்சுக்கலாம். அது மேலயே மிளகு தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அது மேல சேர்த்துக்கலாம். அது மேலயே இன்னொரு பரோட்டா வச்சு மூடிக்கலாம். இன்னொரு பரோட்டா வச்சோம் இல்லைங்களா, அது மேலயும் கொஞ்சம் சால்னாவை ஊத்திக்கலாம். சால்னா ஊத்தினதுக்கு அப்புறமா வாழை இலைய இப்படி மடிச்சு நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு வாழைநார் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்க போறேன். ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் அதுல நம்ம கட்டி வச்ச வாழை இலைய சேர்த்துக்கலாம். அதை நல்லா வேக விட்டு திருப்பி போட்டுக்கலாம். நீங்க வாழை இலைய கட்டி எண்ணெயில வைக்கக்குள்ள பார்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த எண்ணெய்லாம் தெரிச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா செய்யுங்க.
வாழை இலை நல்லா ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு வெந்துடணும். வெந்துட்டதும் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான டேஸ்டான வாழை இலை சிக்கன் பரோட்டா தயார். நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மறக்காத ட்ரை பண்ணுங்க. என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.